கர்த்தருடைய பரிசுத்தமான பெயருக்கு புகழ் உண்டாவதாக, மகிமை உண்டாவதாக. நீங்களாம் எப்படி இருக்கீங்க? நான் ரொம்ப நல்லா இருக்கேன். யோவான் 19 இயேசு வந்து ஃபஸ்ட் அவரே தன்னுடைய உயிரை கொடுத்துடுறாரு. அவர் உயிர் போகலை, அவர் தான் தன்னுடைய உயிரை ஒப்பு கொடுக்கிறார், கொடுத்துடுறாரு, பிதா கிட்ட ஒப்படைக்கிறார். அப்படிதான் போட்டிருக்காங்க, ஒப்பு கொடுத்தார், ஆவியை ஒப்பு கொடுத்தார் அப்படின்னு தான் போட்டிருக்காங்க பைபிளில். அது வந்து ஆயத்த நாளாக இருந்துச்சு, ஓய்வு நாளுக்கு, பெரிய ஓய்வு நாளுக்கு ஆயத்த நாளாக இருந்துச்சு. உடனே யூதர்கள் திரும்பவும் பிலாத்து கிட்ட போனாங்க. பாவம்ல பிலாத்துவை பயங்கரமாக டார்ச்சர் பண்ணியிருக்காங்க இந்த யூதர்கள். போயிட்டு என்ன சொன்னாங்கன்னா, சிலுவையில் வந்து உடல்கள் இருக்கக்கூடாது, நாளைக்கு வந்து ஓய்வு நாள், அதனால் 3 சிலுவையில் அரைஞ்சிருக்கோம், 3 கால் எலும்பை உடைக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க. பிலாத்து உடனே போர்ச்சேவகரை அனுப்புகிறான். உடனே அவனை கூப்பிட்டுக்கிட்டு இந்த யூதர்கள் போர்ச்சேவகர்களெல்லாம் கூப்பிட்டுக்கிட்டு ஃபஸ்ட்டு சிலுவையில் அரைந்தவனை அவனுடைய கால் எலும்பை உடைக்கிறாங்க. டக்குன்னு சாவு வராது. சிலுவை மரணம் என்பது சித்திரவதை மரணம். இது வந்து ஆயத்த நாள், அடுத்த நாள் ஓய்வு நாள், ஓய்ந்திருக்கணும், அதனால் இவருடைய எலும்பை, கால் எலும்பை உடைக்கிறாங்க. முந்தினவன், அதாவது ஃபஸ்ட்டு சிலுவையில் அறையப்பட்டவன் அந்த மனிதன் தான், அவனுடைய கால் எலும்பை உடைச்சிடுறாங்க. உடைச்சிட்டு சாவணுன்காக தான் உடைக்கிறாங்க, அவனுக்கு உயிர் போகலை. அடுத்தது ஏசுக்கிட்ட வராங்க. ஏசுக்கிட்ட வந்து பார்த்தனா, ஏசு வந்து இறந்துட்டார். அதிசயமாக இருக்கு இவங்களுக்கு, ஏன்னா அது வந்து சித்திரவதை மரணம், டக்குன்னு உயிர் போவாது, அணு அணுவாய் சாவடிக்கிறது தான் அந்த மரணத்துக்கு வந்து ஸ்பெஷல். இவங்க வந்து இயேசு வந்து இந்த போர்ச்சேவகன் வரதுக்கு முன்னாடியே உயிரை கொடுத்துட்டார், அவர் எல்லாத்தையும் முடிக்க வேண்டியதெல்லாம் முடிச்சிட்டார். ஆனாலும் போர்ச்சேவகன் இவர் வந்து உயிர் செத்துட்டார், அதனால் இன்னொரு தடவை செக் பண்ணிடலாம் அப்படின்னு ஒரு ஈட்டி எடுத்துகிட்டு வந்து அவருடைய விலா இலமில் குத்துறான். அப்போ ரத்தமும் தண்ணீரும் கொட்டுது. அப்போ வந்து அம்மா, அவர் உண்மையிலே இவர் வந்து தேவனுடைய பையன்தான், இவ்வளோ ஸ்பீடாக இறந்துட்டார் அப்படின்னு அவன் வந்து சொல்கிறான். குத்தினவர்கள் நோக்கி பார்ப்பார்கள் அப்படின்னு அந்த காலத்திலேயே தீர்க்கதரிசனம் சொல்லி வச்சுருந்தாங்க. இப்போ இந்த போர்ச்சவகர்கள் குத்திட்டு அவங்களே வந்து இவர் தேவனுடைய பையன்னு புகழ்கிறாங்க. ஏன்னா அதிசயமாக இருக்குது, இவ்வளோ ஸ்பீடாக யாருமே செத்தது கிடையாது சிலுவை மரணத்தில். அதுவே அவங்களுக்கு ஒரு பெரிய அதிசயமாக இருக்குது அந்த போர்ச்சேவகர்களுக்கு. அப்புறம் எலும்புகள் முறிக்கப்படாது அப்படின்னு ஒரு வேத வசனம் இருக்குது. அந்த வேத வசனமும் நிறைவேறுது. எலும்புகள் வந்து நீதிமானுடைய எலும்புகள் முறிக்கப்படாது, அதனால் இயேசுடைய எலும்புகள் முறிக்கப்படலை, அதனால் அவருடைய கால் எலும்பை உடைக்கல. மற்ற 2 சிலுவையில் அரைஞ்சாங்கல்ல, அவங்களுடைய எலும்புகள் முறிக்கப்பட்டது. அந்த டைமில் அவர் வந்து அவருடைய உடம்பை கேட்டு வாங்கிறதுக்காக அவர் செத்துட்டார்னு நியூஸ் போயிடுது. அப்போ வந்து அரிமத்தியா ஊர்லேருந்து ஒருத்தன் வந்து அவர் வந்து இயேசுவுக்கு அந்தரங்க சீடன், தெரியாமையே யாருக்கும் தெரியாமல் அந்தரங்கத்தில் சீடனாக இருந்தான். அவன் பேர் வந்து யோசிப்பு. தெரியாமலே ஃபாலோ பண்ணான், எப்படி ஃபாலோ பண்ணான்னு தெரில. சீடர்களுக்கு அதாவது யூதர்களுக்கு தெரியாமலே அவருக்கு அந்தரங்க சீடனாக இருந்தான். அவன் நேராக போயிட்டான், வெளிப்படையாக போயிட்டான், பிலாத்துக்கிட்ட போயிட்டான். பிலாத்து வந்து திரும்பவும் பிலாத்தை போய் டிஸ்டர்ப் பண்ணுறாங்க. பிலாத்துக்கிட்ட கேட்குறா, எனக்கு ஒரு உதவி செய்கிறீங்களா, அடுத்த யூதன் வந்துட்டான் அப்படி தான் நினச்சிருப்பார்ல பிலாத்து. பா, இவன் என்ன கேட்க போகிறான்னு தெரியல, என்ன பிலாத்து நினச்சிருப்பான். உன்னை வந்து இவன் கேட்குறான், ஏசுவோடைய உடம்ப கொடுத்துட்றீங்களா எனக்கு, சரி எடுத்துக்கோ, ஏன்னா நம்ம பிலாத்துக்கு ரொம்ப பிடிக்கும் இயேசுவை, எடுத்துகிட்டு போய் நல்லபடியாக அடக்கம் பண்ணுன்னு கையில் கொடுத்துட்றாரு.
எடுத்துகிட்டு போன்னு சொல்லிட்டாரு. அவனும் நிக்கோதேமு அப்படின்னு ஒருத்தன் வந்து இயேசுவை பார்க்கறதுக்கு ஒரு நைட்டு வந்திருக்கான். அவனுக்கு இயேசு யாருன்னு தெரியும். அவனும் ஒரு சீடன் தான், மனசளவில் அவங்க இயேசுவை ஃபாலோ பண்ணியிருக்காங்க. அவன் என்ன கொண்டு வந்தானா, 100 ராத்தல் வெள்ளை போலம் கரிய போலம் எடுத்துகிட்டு வந்தாங்க. அடக்கத்துக்கு 2 பேர் தாங்க, நிக்கோதேமோ இந்த அரிமத்தியா ஊரை சேர்ந்த யோசேப்பு, யோசேப்பு நிக்கோதேமு 2 பேர் தான் அடக்கம் பண்ணும்போது நின்றுட்டுருக்காங்க. அது வந்து ஓய்வு நாளில் வந்து அடக்கம் பண்ணக்கூடாது, முன்னாடி நாளே அடக்கம் பண்ணிடணும். யூதர்களுடைய நியாயப்பிரமாணம் அதுதான். அதனால் இவங்க வந்து இவங்களுக்குன்னு ஒரு கல்லறை இருக்கும், குடும்பத்துக்குன்னு ஒரு கல்லறை இருக்கும். அந்த கல்லறை அந்த கல்லறைக்கு வந்து உடம்பு தூக்கிட்டு போல இவங்க என்ன பண்ணாங்கன்னா, அந்த தோட்டத்திலேயே ஒரு கல்லறை, புது கல்லறை இருந்துச்சு. யாருமே எந்த காலத்துலேயும் வச்சிடாத ஒரு புது கலரா இருந்துச்சு. அந்த கலரையில கொண்டு வைக்கிறாங்க இயேசுவை. அப்புறம் அவங்க வந்து எப்படி வைக்கிறாங்கன்னா, யூதர்களுக்குன்னு ஒரு அடக்க முறை இருக்கு. அந்த உடம்புல வந்து சுகந்த வர்க்கங்கள் எல்லாத்தையும் போட்டு, வெள்ளை போலம் கரிய போலம் எல்லாத்தையும் போட்டு, சீலைகள் போட்டு அவரை சுத்தி கட்டி கொண்டு அவரை அடக்கம் பண்றாங்க. அந்த அந்த சிலுவை அறையில் அறையப்பட்டார்ல, அந்த இடத்துலையே ஒரு தோட்டம் இருந்துச்சு. அந்த தோட்டத்து பக்கத்துலேயே அந்த கல்லறையும் இருந்ததுனால அவங்களுக்கு வசதியாக இருந்துச்சு. அவரை அடக்கம் பண்ணிட்டு அவங்க கிளம்புறாங்க. இயேசு அடக்கம் பண்ணும்போது மொத்தம் 2 பேர் தான் இருந்தாங்க. 2 பேர் தைரியமாக போய் இயேசுவை அவருடைய உடம்ப பிலாத்துக்கிட்ட கேட்டு வாங்கி அடக்கம் பண்ணிட்டாங்க. ஆனால் அவங்க சீடர்கள் யாருமே வரலங்க. பயம், வேற என்ன, நாமளையும் பிடிச்சிடுவாங்களோ அப்படின்னு. யாருமே வரல, ஒரு கும்மல் சேரல, வெறும் 2 பேர் தான். எல்லாருமே பிரதான ஆசாரியர்களுக்கும் எல்லாத்துக்கும் பயந்து எல்லாருமே ஓடி போயிட்டாங்க இயேசுவை விட்டு. ஆனால் இந்த 2 பேர், அந்தரங்க சீடன் அந்தரங்க சீடன் என்று சொல்லிட்டு அன்னைக்கு 2 பேரும், நான் வெளிப்படையாக நான் தான் இயேசுவோடைய உண்மையான சீடன் என்று ஆணித்தரமாக மற்றவங்க முன்னாடி அவங்க நிரூபிச்சுட்டு போயிட்டாங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா மற்றவங்களுக்கு ஷேர் பண்ண மறக்காதீங்க. கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக.